பிக்பாஸ் செவனில் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா தான் ரொம்ப கலக்கிட்டு வராங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்டே நடக்குது. அமைதியான விக்ரம் இவ்வளோ நாள் கழிச்சு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ கத்துறப்ப இவ்வளோ நாள் பேசாத நீங்கள் இப்போ ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கேட்குறாங்க. அங்க போய் உட்காரு போ, இன்னொரு ஒரு வாரம் இருக்குது, கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போ, தேவையில்லாம வார்த்தைகள் விடாத, போகும்போது நல்ல பேர் வாங்கிட்டு போ, கிளம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா போன வாரம் ஃபுல்லாக அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக விளையாடுறாங்க அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோலேருந்து பார்த்தாலே நம்மளுக்கே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ஐஷூ நிக்சனோட கதை ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. சரி அது போனால் போட்டோம். ஆனால் நிக்சன் வந்து இப்போ வந்து அர்ச்சனா கிட்டே கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படி அர்ச்சனா கிட்டே கத்துறப்ப ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ அர்ச்சனா சொல்லுது, சவுண்டக்குறை சவுண்டக்குறை அப்படின்னு. இதெல்லாம் பாக்குறப்ப பிக் பாஸ் செவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. இது போக போக தான் தெரியும் செம சண்டே ஆகுதா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகல முடியுதா அப்படின்னு. இவங்க என்னதான் சண்டை போட்டாலும் ஃப்ரைடே சாயந்தரம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சமாதானமாயி சாரி சாரின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து இதெல்லாம் சொல்லி சாரி சொல்லி காமிப்பாரு. அதனால இவங்க எல்லாமே ஃப்ரைடே நைட்டே சாரி சாரின்னு சமாதானமா ஆயிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு சண்டை இன்னைக்கு வரைக்கும் தானா இல்லைன்னா ஃப்ரைடே சாயந்தரம் வரைக்கும் தானா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்கிறேன்.